வணக்கம். நம்ம ஏற்கனவே தொல்காப்பியம் பார்த்தோம் இல்லையா, அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீர சோழியம். வீர சோழியத்தில் சொல்லதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். வீர சோழியம் இது ஒரு ஐந்து இலக்கண நூல், முதல் ஐந்து இலக்கண நூல் அப்படின்னு சொன்னால் இந்த வீர சோழியம் தான் நம்ம சொல்லுவோம். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தமித்ரனார். புத்தமித்ரனார் பொன்பற்றி புதியோரை சேர்ந்த பொன்பற்றி உரை சேர்ந்தவர். பொன்பற்றி புத்தமித்ரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பொன்பற்றி மண் புத்தமித்ரன் அப்படின்னு சொல்லி அவரே தன்னை பற்றி குறிப்பிடுறாரு பாயிரத்தில் அப்படின்றதையும் பார்க்குறோம். பொன்பற்றி மண் புத்தமித்ரன் அப்படின்னு சொல்லி இவரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தவராய் இவர் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இவர் வந்து வீர சோழன் சொல்லி வீர ராஜேந்திர சோழன், அவர் தான் வீர சோழன் சொல்கிறாங்க. வீர ராஜேந்திர சோழன் சொல்லி இந்த நூலை வந்து அவர் சொல்ல கேட்டு எழுதினதால அல்லது அவர் புறந்து எழுதினதுனால இதற்கு வீர சோழியம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரால் வந்து பெயரிட்டிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இலக்கண நூல்கள் பார்த்தா பெரும்பாலான இலக்கண நூல்கள் ஆசிரியர் பெயரால் இருக்கும். ஒரு சில இலக்கண நூல்கள் அந்த ஆசிரியருடைய ஆசிரியர் குரு அவருடைய பெயராலோ அல்லது அவரை புறந்தவரின் பெயராகவோ இருக்கதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இது வந்து அவர் யாரால் இந்த நூலை இயற்றினாரோ அந்த சோழ மன்னனை சிறப்பிக்கும் வகையில் வீர சோழியம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்து ஐந்து அதிகாரங்களை பேசக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஐந்து அதிகாரத்தில் முதல் எழுத்ததிகாரமோ இல்லை இறுதியில் வரக்கூடிய சொல்லதிகாரம் யாப்பதிகாரம் அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அணி இலக்கணம் பேசக்கூடியதை அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வடமொழி சார்புடைய நூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நான்குமே ஒரே ஒரு படலம் கொண்டதா, இதில் வந்து படலங்கள் ஒரே ஒரு படலம் கொண்டதா இருக்கு. இந்த சொல்லதிகாரம் மட்டும் ஏழு படலங்களை கொண்டதா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சொல்லதிகாரம் மட்டும் ஏழு படலங்களை கொண்டதா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். மொத்தம் 57 நூற்பாக்கள். மொத்த நூற்பாக்கள்னா 183. அதில் சொல்லதிகார நூற்பாக்கள் 57 நூற்பாக்கள் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரி, இந்த ஒவ்வொரு படலத்திலையும் என்ன விஷயம் பேசப்படுது? முதல்ல வேற்றுமை படலம், உபகார படலம் ரெண்டுமே வந்து வேற்றுமை பேசக்கூடியதாக தான் இருக்குது. வேற்றுமை படலம், உபகார படலம் இரண்டும் வேற்றுமையை பேசக்கூடியதாக இருக்குது. வேற்றுமை படலம் அப்படின்றது தொல்காப்பியருடைய வேற்றுமை இயல் மாதிரியானது, வேற்றுமைகள் என்னென்ன அப்படின்றத பேசக்கூடிய நூலாக இருக்குது. இந்த உபகார படலம் என்பது தமிழ் வேற்றுமை சொற்களுக்கு இணையான வடமொழி சொற்களை எல்லாம் பேசக்கூடியதாக இருக்குது. இது புக வேற்றுமை மயங்கியல் போல மயக்கச் செய்திகளை தரக்கூடியதாகவும் அந்த வேற்றுமைகளுக்கு புறநடையாகவும் இருக்குது. தமிழ் வேற்றுமைகளை பேசக்கூடியதா, தொல்காப்பியம் போன்ற அமைப்பை கொண்டதாக வேற்றுமை படலம் இருக்குது. உபகார படலம் தமிழ் வேற்றுமை சொற்களுக்கு இணையான வடமொழி வேற்றுமை சொற்களை வந்து கொண்டு வந்து அவற்றை பற்றி பேசக்கூடியதாகவும் இருக்குது. இதை தாண்டி வேற்றுமை மயக்கம் பற்றியும் பேசக்கூடியதாக இருக்குது. அடுத்து தொகைப்படலம் அப்படின்னு சொல்லும்பொழுது வேற்றுமை தொகை முதலாக இருக்கக்கூடிய தொகைமொழி சொற்கள், தொகைமொழி தொடர்கள் என்னென்ன அப்படின்றத பேசுது. அது வந்து வடமொழி பெயராலேயே தருது. ஒரு நூற்பால இந்த தொகை சொற்களை தமிழில் இருக்கக்கூடிய தொகை சொற்கள் என்னென்ன அப்படின்றத ஒரே ஒரு நூற்பால சொல்கிறாங்க. ஆனால் வடமொழி பெயர்களால் இந்த தொடர்கள்லாம் எப்படி அழைக்கப்பட போகுது அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா தான் இந்த தொகைப்படலம் என்பது இருக்குது. அடுத்து தத்திதப்படலம். தத்திதப்படலம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பு வினையால் அணையும் பெயர், பண்பு பெயர், இந்த மாதிரியான ஆக்கப்பெயர்களுக்கான விகுதிகள் என்னெல்லாம் அப்படின்றத விவரிக்கக்கூடியதாக இந்த தத்திதப்படலம் அப்படின்றது இருக்குது. அடுத்து தாது படலம், கிரியாபத படலம். இது ரெண்டுமே தாது படலம், கிரியாபத படலம், இந்த ரெண்டுமே வினை சொற்கள் பற்றிய படலங்களாக இருக்கு. புறநடை என்பது அதில் ரெண்டு ரெண்டு நூற்பாக தான் இருக்கு. இவற்றில் விடுபட்டதை இப்போ நம்ம தொல்காப்பியத்தில் எச்சவியல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டதாக இந்த புறநடை என்பது இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். அதற்கடுத்து வீரசோழியத்தை அடுத்து வரக்கூடியது நேமிநாதம். நேமிநாதம் ஒரு ஈரிலக்கண நூல், இது சின்னூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மரபை பார்க்குறோம். நேமிநாதத்தை சின்னூல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. குணவீர பண்டிதர் அவரால் இயற்றப்பட்டது. இவர் வந்து நேமிநாதத்தை இயற்றியதால் நேமிநாதர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். ஆனால் நேமிநாதம் என்பது நேமிநாதர் என்ற இறைவனுடைய, அந்த இறைவன் சொல்ல முடியாது,
அதை எப்படி சொல்றது, சமணத்தில் வரக்கூடிய பெரியோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, சமண 24 தீர்த்தங்கரர்கள், அவர்களில் ஒருவர் தான் வந்து நேமிநாதர். இவருடைய வரலாறு வந்து ஸ்ரீபுராணம் பேசக்கூடியதா இருக்கும். அவரை பற்றிய நூல் அப்படின்றதுனால தான் இதை நேமிநாதர்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த நூலை இயற்றியவர் அப்படின்ற அடிப்படையில் குணவீர பண்டிதரை வந்து நேமிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய மரபு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதை தாண்டி அவரை பேராசிரியர், அவரை சிறப்பித்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மரபும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நேமிநாதரை பேராசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மரபும் இருக்கு, அவருடைய சிறப்பு கருதி அப்படின்றத பார்க்குறோம். இதை வந்து தமிழ் நாவலர் சரிதையில் தான் வந்து இவருடைய பெயர் வந்து பேராசிரியர் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. இவரோட காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இறுதியாக இருக்கலாம், 12ஆம் நூற்றாண்டின் இறுதி, 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். இதில் இந்த நேமிநாதன் ஈரிலக்கண நூல்னு சொன்னேன், எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தொல்காப்பிய மரபை வந்து பின்பற்றி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இதோட சொல்லதிகார இயல்கள், 9 இயல்கள், அதில் வந்து 71 நூற்பாக்கள் இருக்குது. நீங்கள் அந்த பெயர்களை பாருங்கள், அப்படியே தொல்காப்பிய மரபை பின்பற்றியதாக நம்ம பார்க்க முடியும். முதல்ல மொழியாக்க மரபு அப்படின்னு சொல்கிறது, எல்லாத்தையும் மரபு மரபுன்னு சொல்கிறாரு. உருபு மயங்கியல் தவிர மற்ற எல்லாமே மரபுன்னு அழைக்கக்கூடிய மரபு அப்படின்றது, நடைமுறை அப்படின்றது இருக்குது. அதில் மொழியாக்க மரபு அப்படின்னு அவர் குறிப்பிடக்கூடியது கிளவியாக்கம், அது மட்டும் மாறி இருக்குது. இப்போ கிளவியாக்கம் அப்படின்றது இவர் மொழியாக்க மரபு அப்படின்னு சொல்லி கையாள்றாரு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கிளவி அப்படின்னு சொல்லு நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் புரிஞ்சுக்கிறாரு. கிளவி அப்படின்னு சொன்னதும் அதை மொழி அப்படின்னே சொல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே தான் வந்து அதற்கு வந்து மொழியாக்க மரபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தொல்காப்பியர் அதை தொடர் அப்படின்ற அடிப்படையில் அந்த அந்த இயல் அமைக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து சொல்ற அடிப்படையில் அந்த இயல் அமைக்கப்படுது. அடுத்து வேற்றுமை மரபு அப்படின்னு சொல்கிறது, இது வந்து வேற்றுமை இயல். தொல்காப்பியத்தில் வேற்றுமை இயல் என்ன பேசப்படுது, அதே தான் பேசுது. உருபு மயங்கியல் என்பது வேற்றுமை உருபுகள் மயங்கி வருவது குறித்து பேசக்கூடியதாக இருக்குது. விழிமரபு அப்படியே தான் இருக்குது. பெயர் மரபு என்பது பெயரியலில் பேசக்கூடிய விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்குது. வினைமரபு என்பது வினையியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்குது, தொல்காப்பிய வினையியலுக்கு இணையானதாக இருக்குது. இடைச்சொன் மரபு அப்படின்றது இடை சொல் மரபு தான், இடைச்சொன் மரபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து இடையியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுது. உரிச்சொல் மரபு என்பது வந்து உரியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுது. எச்சவியல் கருத்துக்களை எச்ச மரபு என்பது கையாள்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் வந்து அப்படியே நேமிநாதம் என்பது தொல்காப்பிய இயல்களை வந்து பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஒரே ஒரு எல்லாமே மரபுன்னு சொல்லி அமைக்கப்படுது. உருபு மயங்கியல் தவிர மற்ற எல்லா இயல்களுமே மரபுன்ற பெயரால் அழைக்கப்படுதுன்றத பார்க்குறோம். அதை போக கிளவியாக்கத்தை இவர் மொழியாக்க மரபு அப்படின்னு சொல்லி கையாண்டிருக்காரு. அதற்கடுத்து வரக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னூல். நன்னூல் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் ரெண்டுலையுமே நம்ம குறிப்பிடத்தை வந்து ஒரு நூலாக பார்க்கப்படுவது, தொல்காப்பியத்திற்கு அப்புறம் முக்கியமான ஒரு நூலாக பார்க்கப்படுவது இந்த நன்னூல் தான். இந்த நன்னூலை எழுதியவர் பவநந்தி முனிவர். பவநந்தி முனிவர்ன்ற பெயர்லேயே நம்ம புரிஞ்சுக்கலாம், வச்சநந்தி அச்சநந்தி அதே மாதிரி பவநந்தி அப்படின்றது ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவரின் பெயர் அப்படின்றத. இது வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் வந்து எழுத்து சொல் 2 அதிகாரங்கள் பேசப்படுது. 2 அதிகாரங்கள்லையும் 5 இயல்களாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பெயரியலில் 5 இயல்கள் இருக்கு, மன்னிக்கணும், சொல்லில் சொல்லதிகாரத்தில் 5 இயல்கள் இருக்குது. 5 இயல்களும் 204 நூற்பாக்களையும் கொண்டதாக இந்த சொல்லதிகாரம் இருக்குது. 5 இயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். இந்த 5 நூற்பாக்கள் 5 இயல்கள் தான். இதில் பெயரியல் என்பது பெயருக்கான பொது இலக்கணம் பேசுது, அது தாண்டி பெயர் சொற்கள் என்னென்ன அப்படின்றது பேசுது. வேற்றுமைக்கான இலக்கணமும் இந்த பெயரியலிலேயே அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். வினையியல் வினை சொற்களின் இலக்கணம் பேசக்கூடியதாக இருக்குது. இடையியல் உரியியல் அப்படின்றது இடைச்சொல் உரிச்சொல் பற்றி பேசக்கூடியது. இடையில் வரக்கூடிய பொதுவியல் என்பது பொதுவான இலக்கணம், நமக்கு எச்சவியல் மாதிரி ஒழிவியல் மாதிரியான ஒரு பொதுவான இலக்கணத்தை பேசக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். தொல்காப்பியத்தை வந்து தொன்னூல் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய மரபு அப்படின்றது நமக்கு மரபில் இருக்குது. அந்த அடிப்படையில் தொல்காப்பியம் தொன்னூல், நன்னூல் பின்னூல்,
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல்காப்பியம் தொன்னூல்னு நன்னூல் பின்னூல்னு அழைக்கக்கூடிய மரபு இருக்குது. முன்னாடி சின்னூல்னு சொன்னேன், எந்த நூலை சொன்னேன் யோசிச்சு பாருங்கள், சரியாக படிச்சுட்டு வரீங்களான்னு கவனிங்க. அடுத்து சிற்றதிகாரம் அப்படின்ற பெயரும் இந்த நன்னூலுக்கு இடப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். நன்னூலுக்கு சிற்றதிகாரம் என்ற பெயரும் இடப்படுகிறது. இதோட முதல் நூல் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி, தொல்காப்பியமும் இளம்பூரணர் எழுதிய உரையும் தான் வந்து இதோட முதல் நூல், இதற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் இந்த நன்னூலானது அபிநயம் சினேந்திரம் இந்த மாதிரியான அபிநயம் சினேந்திரம் என்ற வடமொழி நூல்களையும் அங்கங்கு கையாளுது அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக பதவியலில் வந்து அந்த சார்பு நம்ம பார்க்க முடியும். அது எழுத்ததிகாரத்தில் தான் இருக்குது, சொல்லதிகாரத்தில் இல்லை, ஆனால் அதை பார்க்க முடியும். இந்த நன்னூலை பற்றி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட காலம் அப்படின்னு சொல்லும்போது 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, சியாங்கன் என்ற மன்னன் ஆதரிக்க இயற்றப்பட்ட நூலாகத்தான் இந்த நன்னூல் சொல்லப்படுது. இதை வந்து அந்த நன்னூலுடைய பாயிரத்திலேயே நம்ம பார்க்கலாம். சியாங்கன் என்பவன் சொல்ல அவனுடைய விருப்பத்திற்கிணங்க இது இயற்றப்பட்டது, அவர் புறக்க இயற்றப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய காலகட்டம் அப்படின்றது கிபி 1178 1618 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நன்னூலின் காலமும் கிபி 12ஆம் நூற்றாண்டு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து ஐந்திலக்கண நூல் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க. நன்னூல் என்பது ஐந்திலக்கண நூல் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க. அதை வந்து வேறு எங்கே இருந்தும் இல்லை, இந்த நூற்பாக்கள்லேருந்து அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து அதை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். சிறப்பு பாயிரத்தில் ஒரு பகுதி வருது, ஐம்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர இந்த நூல் வந்து இயற்றப்பட்டதா சிறப்பு பாயிரத்தில் குறிப்பிடப்படுது. அரும்பொருள் ஐந்தையும், அப்போ ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து இலக்கணத்தையும் சொல்லக்கூடியது தான் அப்படின்ற அடிப்படையில் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி சில காரணங்களை முன்வைத்து இது வந்து ஐந்திலக்கண நூலாக தான் தொடக்கத்தில் இருந்திருக்கணும், மூன்று இலக்கணங்கள் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய மரபும் இருக்குது. ஆனால் நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அடிப்படையில் இதை வந்து ஈரிலக்கண நூல் அப்படின்னு தான் அழைக்கிறோம். ஈரிலக்கண நூல் அப்படின்றது தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. இந்த பின்னூல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது யாராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண கொத்து ஆசிரியர் தான் குறிப்பிடுறார். முன்னூல் ஒழிய பின்னூல் பலவினுள் நன்னூலார் தமக்கு எந்நூலாரும் இணையோ எனும் துணிவே மன்னுக அப்படின்னு சொல்லி இலக்கண கொத்து ஆசிரியர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் அது வந்து பின்னூலில் சிறந்தது அப்படின்ற அடிப்படையில் பின்னூல்னு அழைக்கப்படுது. இந்த பவணந்தி முனிவர் வந்து பல்கலை குறிசில் பவணந்தி அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுகிறார் அப்படின்றத பார்க்குறோம். தொல்காப்பியரை பற்றி சொல்லும் பொழுது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பவணந்தி முனிவரை பற்றி சொல்லும்போது பல்கலை குறிசில் பவணந்தி புலவர் அப்படின்னு சொல்லி சங்கரண மாட்சிவாயர் இவரை வந்து பாராட்டுறார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இதுதான் வந்து நன்னூல் பற்றி தெரிய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். அடுத்த இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு ஒரு 2 கேள்விகள். நன்னூலுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இங்கேயே சின்னூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்றது ஒரு வினா. சின்னூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்றது ஒரு வினா. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய கிளவியாக்கம் என்பது என்ற அதிகாரம் வந்து மொழி சொல் பற்றி பேசக்கூடியது தான் அப்படின்ற ஒரு புரிதலோடு இலக்கணம் எழுதியவர் யார்? இந்த 2 வினாக்களுக்கும் விடைகளை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் தெளிவாக படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் விடை கொடுங்க. நன்றி.